வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜோனா, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மெடிசன், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இன்சார்ஜ் ஆல்சோ. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எதுக்காக பண்ணணும்? இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் நம்ம வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பல நேரங்கள் அக்கறைப்படுவதில்லை, ஆராய்வதில்லை, அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு நேரம் எடுப்பதில்லை. நோய் வந்த பின் பார்த்துக்கொள்ளலாம், பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற தன்மை பல பேர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நோயினோட ஆரம்ப அறிகுறிகளை நம்ம பல நேரம் கண்டுகொள்வதில்லை. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் ரீச் ஆகும்போது நோயின் தன்மை ரொம்ப முற்றின ஸ்டேஜ்லேயோ, நோயின் தன்மை ரொம்ப தீவிரமாக இருக்கும்பொழுதோ வர்றாங்க. அப்போது நம்ம பல நேரத்தில் நம்மளை அவங்களால காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஸோ இது எல்லாமே நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரெகுலராக பண்ணும் போது நோயின் தன்மையை முன்னரே அறிந்து கொள்ளலாம். இதுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் உதவி செய்யுது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் யாரெல்லாம் பண்ணலாம்? 35 வயசுக்கு மேலே இருக்க எல்லாரும், அதே மாதிரி குடும்ப வாரிசில் அவங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ புற்றுநோயோ இரத்த புற்றுநோய் இல்லை மற்ற மார்பக புற்றுநோய் இதெல்லாம் குடும்ப வாரிசாக வர்றவங்க கண்டிப்பாக வந்து 35 வயசுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க, இவங்களும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். எங்ககிட்ட ஒரு 40 வயசு பர்சன் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணவருக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் எக்ஸ்ரேயில் ஒரு சின்ன ஒரு ஷேடோ பார்த்துருந்தோம். அவங்கள வந்து நாங்கள் அடுத்து மேற்கொண்டு அந்த ஷேடோவோட தன்மையை அறியறதுக்காக நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தோம். சிடி ஸ்கேனில் அது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லங் கேன்சர் மாதிரி பார்த்ததுனால அவங்கள நம்ம முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட கேன்சரை நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. நம்ம அனைவருமே நம்ம உடல் நிலையில் அக்கறை எடுத்துக்கிறணும். ஸோ அதனால் நம்ம ஆரம்பகட்ட அறிகுறிகள், சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெகுலராக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறணும். ஏர்லி ஒன்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அட்வைசபிள். ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற வியாதிகளை கண்டறிய முடியும், அதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஸோ வேலம்மாள் மருத்துவமனையில் நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறோம். இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, முழுமையாக பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலம் நம்ம நோயில்லா சமூகத்தை உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.